ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஃபேஸ் டூவோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா யோகேஷ் ப்ரோ இருக்காரு. ஸோ டிசிஎஸ் ஆஃப் கேம்பஸ் ஃபேஸ் டூவில் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் வந்து அவரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகேஷ் ப்ரோக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவரே வந்து வாலண்டியாக வந்து ஷேர் பண்ணுற ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட இதான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்கள் வந்து ஷேர் பண்ண வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் யோகேஷ் ப்ரோவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூடியூபர் தான். ஸோ அவரோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். யோகி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. யா ஓகே ப்ரோ, நான் வந்து இங்கே தான் சென்னை. லைக் நான் வந்து முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போதான் எனக்கு வந்து எப்படி சொல்லுங்க, அங்க இருக்க ஒர்க் ஓகே, பட் வந்து நம்ம கரண்ட் சினாரியோக்கு வந்து அந்த இதுவும் செட் ஆகல எனக்கு. எப்படி சொல்றது, லைக் அங்க இருக்க வந்து எனக்கு ஐடில தான் இன்ட்ரெஸ்ட், அங்கே இருக்க போதே ஐடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு. ஓகே. ஸோ வந்து நான் இந்த சிஸ்டம் பேசிக் போடுவாங்க ப்ரோ, இந்த மேனுஃபேக்சரிங் தான் லைக் இருக்கும். லைக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் கம்பெனி ரிசைன் பண்ணி வந்தேன். ஓகே ப்ரோ, கரெக்டா. இப்போ பேஸ் ஒர்க் பண்ணுங்க ப்ரோ. ஆமா, இப்போ ரீசெண்டா டிசி ஆமா அது அட்டன் பண்ணேன். அது அட்டன் பண்றப்போ வந்து எனக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, பட் வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால வந்து எனக்கு எப்படி சொல்றது, என்னோட லேப் வந்து தாங்கல, அந்த லோடுக்கு வந்து தாங்கல எனக்கு. அந்த டைம்ல வந்து பவர் கட் ஆச்சு, ஸோ ஹீட் ஆயிடுச்சு, ரொம்ப லேப்டாப் வந்து தாங்காததுனால ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம் போயிடுச்சு டிசி. ஸோ ஓகே, என்ன போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் கொஞ்ச நாள் வேற என்ன வேற என்ன கம்பெனி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்கு. லைக் எல்லாம் என்ன இன்டர்வியூ வருது, எல்லாத்துக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ எந்த கம்பெனி வந்தாலும் எல்லாத்துக்கும் அட்டன் பண்றேன். நான் இது வரைக்கும் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த இன்போசிஸ் வந்தது ப்ரோ, இப்போ ரீசெண்டா வந்ததுல எல்லாருமே அட்டன் பண்ணாமல் இன்போசிஸ் அட்டன் பண்ணிருக்கேன், கேப் கேமிங் அட்டன் பண்ணிருக்கேன், அட்டன் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இந்த நார்மலான ரொம்ப தெரியாத கம்பெனி மிடில் ஓவர்ல இருக்கும் பாத்தீங்களா, லைக் சென்னை சைட்ல எல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மிடில் ஓவர்ல இருக்கிற கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அந்த அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அது. இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்ச கம்பெனி அட்டன் பண்றது பார்த்தா இந்த ஒரு நாலு கம்பெனி தான் இருக்கும், நாலு கம்பெனி தான் அது. சரி ஓகே, அப்புறமா நான் எல்லாருக்கிட்டும் நான் சொல்றப்போ வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் நீ வந்து ஐடியில தப்பு இது பண்ணீங்களா, ஐடியில் நீங்களால கான்ட்ரேட் பண்ண முடியுமா, அந்த லெவலுக்கு இது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பேசிக் ஸ்டார்டிங் கொஸ்டினா தான் இருக்கும். மெக்கானிக்கல்லாம் இருந்தோன்னே மெக்கானிக்கல் கூட யோசிக்க மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் டக்குனு யோசிச்சிருவாங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த நார்மலா அந்த கோடிங் வராது எங்களுக்கு சுத்தமாவே, மெக்கானிக்கல் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல வரும். ஆமா. ஸோ வந்து அவங்க நார்மலா என்ன சொல்லுவாங்க, சி ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து இந்த கோடிங்கே கிடையாது, அந்த இதுவே வராது ஃபுல்லாவே, டிஸ்டர்பன்ஸ் வேற ஃபீல் அப்படி வரும். ஸோ அதனால வந்து நாங்க என்ன பண்ணேன், அவங்க கேட்கறப்பெல்லாம் இந்த மாதிரி நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருமே ரிஜெக்ட் ஆகும் ஃபுல்லா. இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணி கரெக்ட் ஆனதே கிடையாது. இது வரைக்கும் வந்து எல்லா மேலுமே ஃபுல்லாவே ரிஜெக்ட் ஆகும். அப்புறம் வந்து இப்போ வந்து ரீசெண்டா இந்த பேஸ்டிங் வச்சாங்கல்ல, என்னென்ன பண்ணி பாக்குறது நார்மலா உள்ள போயிட்டு இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டேன். பட் வந்து நான் வந்து நான் வந்துச்சுன்னா அந்த கோடிங் எரர் வந்தது,
சரி ஓகே இது என்ன ஆகுன்னு நான் நார்மல் சைட்டு சப்மிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இல்ல அப்புறம் கொஞ்சம் டேஸ் கழிச்சு ஒரு லைக் 29 நவம்பர் வரும். 19 நவம்பர் அப்போ இதுக்கு இன்டர்வியூ அப்படின்ட்டு நான் வந்து நைட் வீட்டுல உட்காந்துட்டு எப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க? டெஸ்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டா டிசிஎஸ் டூ ஞாபகம் டெஸ்ட் கரெக்டா ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்டா டியூரேஷன் எவ்வளவு இருந்துச்சு சொல்ல முடியுமா? நீங்க அட்டன் பண்ண டேட்ல இருந்து இன்டர்வியூக்கு மெயில் வந்தது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண டேட் வந்து 29 ப்ரோ. இல்ல இல்ல 19 வந்து நான் எச்ஆர் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஓகே அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எல்லாம் இருந்திருக்கும். நான் வந்து இப்போ அட்டன் பண்ணது எப்படி பாத்தீங்க எச்ஆர் அட்டன் பண்ணது வந்து 19 அதுக்கு முன்னாடி தான் இருக்கும் எக்ஸாம் அது வச்சுட்டாங்க. அப்புறமா வந்து இப்போ நான் அந்த எக்ஸாம் எனக்கே ஞாபகம் இல்லை. நான் வந்து ஷாக் ஆயிடுறேன். நார்மலா வந்து இப்போ சடனா மெயில் வந்து இந்த மாதிரி கரெக்ட் ஹெச்ஆர் அப்படின்ற மாதிரி சடனா மெசேஜ் வந்தோன்னு நான் வந்து நார்மல வீட்டுல உட்காந்து ஜாலியா டிவி பாத்துட்டு இருக்கேன். கரெக்டா நாளைக்கு இன்டர்வியூ தான் நைட் ஒரு 12 மணி வருது போ 12:30 அப்படி வந்தவொடனே என்ன இந்த டைம் அனுப்புறாங்க என்ன ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணலையே அப்படின்ட்டு நைட்டுக்கு உட்காந்து இந்த ஊப்ஸ் கான்செப்ட் அந்த சி படிச்சேன் ஜாவா படிச்சேன் பேசிக்ஸ் மட்டும் தான் ப்ரூவ் வச்சேன். இப்ப லாங்குவேஜ் அவ்வளவு தெரியாது. பட் வந்து எப்படி சொல்றது இல்ல அங்க நான் கிளாஸ் போனதும் நான் வந்து நார்மலா நானே ப்ரிப்பேர் பண்ணது சி படிச்சேன் ஜாவா வந்து பேசிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் மட்டும் தான் போய் பார்த்தோம். அப்புறமா நான் அப்புறம் எச்ஆர் போனோடனே நார்மலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோட டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் தான் கேட்டாங்க. நீங்க இப்போ ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க நீங்க உங்களால இது பண்ண முடியுமா அதுக்கேற்ற ஐடி கோட் அடிக்க முடியுமா அதே தான் உங்களால பேக்கப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினே வந்தது எனக்கு. சரி இப்போ ஆனா அவங்க கேட்டாங்க நாம இப்போ டிபார்ட்மெண்ட் விட்டுட்டு அடுத்தது வந்து என்ன கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட பேசினாங்க இங்க ஹாஃப் அன் அவர் 20 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பேசிட்ட உடனே ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேன் நார்மலாம் போல அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு அப்படி ரீசெண்டா 29 அப்போ உங்களுக்கு மெயில் வந்தது திருப்பி டெக்னிக்கல் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி மெயில் வந்தது. ஸோ உங்களுக்கு எச்ஆர் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வச்சாங்களா? எனக்கு டிட்டோவா மாறி இருந்ததுதோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வேற டெக்னிக்கல் இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எச்ஆர் வந்த மாதிரி நார்மலா எக்ஸ்பிரஷன் இருக்காங்க. அதுல இருந்து வந்து இப்போ ரீசெண்டா வந்து 29 அப்போ வந்து எனக்கு டெக்னிக்கல் வந்தது. ஓகே ஸோ வந்து அது ஆனா அது வந்து கொஞ்சம் டூ டேஸ் ஃப்ரைடே இப்போ நீங்க வந்து சண்டே இன்டர்வியூனா ஃப்ரைடே ஃப்ரைடே ஆரம்பிச்சுவாங்க. ஓகே வந்து இந்த சாட்டர்டே சண்டே ப்ரிப்பேர் பண்ணேன் நானு. ஸோ நார்மலா சாட்டர்டே சண்டே ப்ரிப்பேர் பண்ண எனக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே இருக்கிறதுதான் திருப்பி படிக்கிறேன். ஊப்ஸ் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே நல்லா படிக்கிறேன். அவங்க அதுல இருந்து டெக்னிக்கல் அவங்களும் அதே தான் கேட்டாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டான். இப்போ நானே வந்து இப்போ எப்படி சொல்றது நான் ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் அப்படின்றது அந்த மாதிரி அந்த ஃபீல்டு தான் இருக்கான். பிஎஸ்சிஎஸ் ஐடி டிபி இருக்கவங்க அதுலயே பணத்துக்கு ஆரம்பிச்சு சப்தியா படிச்சுட்டு சப்தியை கிளியர் பண்ணிட்டு வரலாம் போ அவங்களாம் அதுதான் போ நான் சொல்ல வேண்டியது இதுதான். இப்போ நான் இப்போ என்ன இனிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நான் வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஓகேவா எனக்கு அந்த பேசிக்கே இருக்காது. நான் நாமளா ஒரு லைக் ஒரு 2 மந்த்ல 3 மந்த்ல தான் கத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். இதே டிசிஎஸ் டிபிலி அவங்களாம் வந்து நாமளா கோடிங் படிச்சிருப்பாங்க அவங்களாம் இதெல்லாம் ஒரு பேசிக்கே பேசிக்ஸ் எல்லாம் லைட்டா சூப்பரா தெரியும் அவங்களுக்கு. அவங்களாம் நார்மலா என்ன ஒரு இது இருந்தாலும் டக்குன்னு உள்ள வந்துட்டே இருக்கலாம். அவ்வளவு மேட்டரே இல்லை என்ன ஃபீல் எல்லாம் பண்ணதே தேவையில்ல அவங்களாம் டிபிலி அடுத்தது. இப்போ அப்படிதான் நானே எக்ஸ்பெக்டே பண்ணேன். இன்னொருதான் அவங்களுக்கும் எதுனா இப்போ அவங்க இன்டர்வியூ எச்ஆர் ரவுண்டும் டிஆர் ரவுண்டும் பர்ஃபார்மன்ஸ் விளம்பரம் வருது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்க கேட்டாங்க எல்லா கொஸ்டினும் இன்டர்டா இருந்தது. நீங்க எப்படி நீங்க மெக்கானிக்கல் இருப்பீங்க சப்போர்ட் பண்ணீங்களா நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டாங்கன்னா நீங்க அந்த லோடு தாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா கொஸ்டினும் அப்படிதான் ரேஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து கான்பிடண்டா சொன்னேன் நீங்க நம்பலாம் என்ன என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் நான் உங்களை எப்படி சொல்றது லைக் ரொம்ப கெட்டா பேசணும் ப்ரோ ஒரு இதனால முடியும் அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டேன். நல்லா பயப்படுது ஏன்னா இது முன்னாடியே நான் பாதி அஞ்சு இன்டர்வியூ கிட்ட அட்டன் பண்ணிட்டேன். அந்த ஃபியர்னஸ் போயிடுச்சு எனக்கு.
ஸோ எல்லாரும் இன்சைட் எச்ஆர் கிட்ட பேசாம இன்சைட் நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு தீர்னஸும் தெரியல, நார்மலா பேசணும்னு அவங்க ஓகே எந்த ஒரு ஸ்டெதிலும் ஆகல, எல்லா எச்ஆர் கிட்ட பேசாம இன்சைட் பேசினேன். இவங்க கொஸ்டின்ஸ் மட்டும் டிஃபரெண்டா கேட்டாங்க, அவங்க கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டா கேட்டாங்க, அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அது மட்டும் எடுத்தாங்க, அதுதான் அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க என்ன கேட்கறது கேக்குறீங்க? ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ப்ரோ, பட் உங்ககிட்ட இருந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி அட்டன் பண்ணாலே நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க, அதுவும் சிஎஸ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. பட் அதான் நான் வந்து ஆக்சுவலா என்னோட காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லுவேன், அவன் மாதிரி எனக்கு சொல்லுவான். ஸோ என்னன்னா சின்ன சின்ன கம்பெனில நம்ம அட்டன் பண்ணுவோம், அதுல ரிஜெக்ட் ஆயிட்டோம்னா நம்மளாம் எப்படி பெரிய கம்பெனிக்கு போவோம், ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எல்லாருக்குமே இருக்கும். பட் நீங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனில அட்டன் பண்ணிருக்கீங்க, பட் அதுல சர்வீஸ் பேஸ்லயே வந்து டாப்ல இருக்க கம்பெனி தான் டிசிஎஸ். ஸோ அதுல செலக்ட் ஆயிருக்கீங்க, பட் அது கீழே இருக்க கம்பெனிலாம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸோ யோகேஷ் பாபா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு சிஎஸ் பேக்ரவுண்டும் இல்லை, மெக்கானிக்கல் கூட கிடையாது, அவர் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்காக இருந்து படிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் அவரே வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து கோர்ஸ் போய் படிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஐடி ஃபீல்டில் வரணும் அப்படின்ற ஆர்வத்தில் வந்து அவர் வந்து அது மூலமாக படித்து நிறைய லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் விடாமல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி இப்போ சர்வீஸ் பேஸே டாப்ல இருக்கிறது டிசிஎஸ் தான். ஸோ அதில் வந்து பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நல்ல இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஏதாவது இன்னொரு தாண்டி ஏதாவது சஜஷன் கொடுக்க விரும்புறீங்களா பார்த்துட்டு இருக்கோங்க? ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ, நான் நிறைய அட்டன் பண்றேன் ப்ரோ, பட் எதுலையுமே செலக்ட் ஆக முடியல. ஸோ பட் உங்களை வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ வந்து நான் ரீசெண்டா இப்போ காக்னிசன் கூட இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். ரீசெண்டா இப்போ இப்போதான் ப்ரோ இன்னைக்கு 5 to 6 o'clock இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நார்மலா பேசிக்கா ஜென்சியா அது இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ, என்னோட கோர்ல ப்ரோ, நான் வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தேன் ப்ரோ. ஸோ வந்து அது நான் என்கேஜ் எதுவும் அட்டன் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்து எதுவும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், இந்த நாக்குரி ஏதோ சைட்ல ஏதோ அப்ளை பண்ணி. ஸோ அதனால வந்து அந்த இது வந்து கால் பண்ணிருந்தாங்க, இனிமே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க இன்டர்வியூ ரெடியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டோன்னே ஓகே நான் அப்படின்ட்டு நார்மலா இன்டர்வியூ கொடுத்தேன் ப்ரோ. அவ்வளவுதான், ஓகே நீங்க தேர்ட் ரன் போறீங்க அப்படின்ட்டு அவங்க மெயில் பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்னன்னே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணேன் அவ்வளவுதான் அப்புறமா இப்பதான் நானே கத்துக்கிட்டு பெருசா இந்த லைக் யூடியூப் சேனலு கோடிங் இது அதெல்லாம் பார்த்து பார்த்து நானே கத்துக்கிட்டு இப்ப நானே தான் இப்போ பாருங்க இப்ப ரெண்டாவது கம்பெனி இருக்கு, இப்ப ரெண்டு ஆஃபர் இருக்கு, நான் இப்ப எதுல போறதுன்னு தெரியாம நான் சுத்தி இருக்கேன். அவ்வளவுதான் அதுதான் எனக்கு இப்போ எந்த ஆஃபர் அட்டன் பண்ணாம வச்சிருக்கேன், எது அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பெண்டிங்ல வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே. எது அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையுமே. என்னோட ஒப்பீனியன் டிசிஎஸ் தான் போக சொல்லுவேன், நீங்க அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அதுதான் எல்லாரும் அதான் சொல்றாங்க. பட் வந்து எப்படி சொல்லிட்டு லைக் மெக்கானிக்கல் அந்த ஃபீல்ட்லாம் போனாங்கன்னா கொஞ்சம் வந்து டீமோட் பண்ணுவாங்க, சப்போர்ட்ல தான் போடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்க மெக்கானிக்கல் பசங்க எல்லாருமே சப்போர்ட்ல தான் இருக்காங்க சில பேர். அதனால சப்போர்ட்ல தான் நான் வருவாங்க, சிஎஸ் ஐடினா கூட ஓகே அப்படிலாம் சொல்றாங்க. இப்படி உள்ள எடுத்துட்டா கூட அங்க நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுதான் ப்ரோ உங்க. ஆமா அதான் சொன்னாங்க, நீங்க அந்த லைக் 6 months ஏதோ எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற. ஓகே ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யார் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ, உங்க டைம் கொடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு, நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்.